ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். நான் ஷிஃபா இமாம் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ப்ரோஸ்டட் சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன், அதாவது தை தொட பீஸு, போன்லெஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு, அதாவது 125 கிராம், கால் கப்பு மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார். இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ கால் கப்பு கெச்சப், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பால் வந்து நான் 250 ml எடுத்திருக்கேன். ஸோ 125 கிராம் கப்புக்கு நான் 250 ml கப்பில் பால் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணியாயிட்டாலும் ஒட்டாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் மேலே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா டிப் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அது வந்து நல்லா ஊறணும். அங்கே பாருங்கள், ரொம்ப மேலே மாவும் தெரியலை, அதே சமயம் மாவு ஒட்டாமையும் இல்லை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பீசஸையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை வெளியே வச்சோ மேரினேட் பண்ணிடுங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 முட்டை, 1 பல் பூண்டு, இதெல்லாமே 1 முட்டைக்கு 1 பல் பூண்டு, 1 1/2 ஸ்பூன் உப்பு, இதை மூணையும் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அது கூட 150 ml ஆயில், அதையும் சேர்த்துட்டு வினிகர் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸில் அடிங்க. வினிகர் இல்லாதவங்க லெமன் 2 drops போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக வரலன்னா நீங்கள் எண்ணெயை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, கண்டிப்பாக வரும். ஸோ இப்போது ஒரு பவுலில் நான் 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து சலிச்சுக்கோங்க, சலிக்காமல் எடுக்காதீங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். எப்படினாலுமே மாவு கொஞ்சம் பேலன்ஸ் வரதான் செய்யும், பட் நிறையா மாவில் கோட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மிச்சமானாலும் பரவாயில்ல, அது வந்து தூக்கி போட்டுடலாம். அது கூட 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி சிக்கனில் ஊற வச்சிட்டோம். ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இருக்குது. ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி வந்து கூல் பண்ணி எடுத்துக்கோங்க, ஐஸ் வாட்டராக. ஸோ கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் தேவை இதுக்கு. இந்த மாதிரி நம்ம சிக்கன் பீசஸ் அந்த பவுல் அந்த மாவு மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி எடுத்துக்கணும். அங்கே பாருங்கள், அந்த சிக்கன் மேலே நல்லா அந்த இது தெரியாமல் கொஞ்சம் அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா பரட்டி ஒரு தடவை டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் வாட்டருக்குள்ளே அப்படியே ஒரு டிப் பண்ணி எடுத்துருங்க. அகெயின் மறுபடியும் மைதா மாவு மேலே போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுக்கணும். ஸோ கொஞ்சம் அதை அமுக்கி அமுக்கி விட்டு எடுக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி இந்த ஃப்ளேக்ஸ்லாம் இருக்குல்ல இந்த ப்ரோஸ்டட் சிக்கனில், அதே மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நீங்கள் ஐஸ் தண்ணியில் டிப் பண்ணி வச்சு இது பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், நான் இன்னொரு பீஸையும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா மைதா மாவில் புரட்டிட்டு இந்த மாதிரி அப்படி அமுக்கி அமுக்கி விட்டுட்டு அதை ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு
மறுபடியும் மைதா மாவு மேலே நல்லா போட்டு புரட்டி இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் அந்த லேயர்ஸ் அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிடுங்க, நல்லா முங்கி பொரியணும். ஸோ ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஹைலேயே வச்சு நம்ம சிக்கன் பீசஸை போட்டுடலாம். பட் ஹைலேயே வச்சே நம்ம பொரிக்கக்கூடாது, பிகாஸ் மேலே கரிஞ்சிடும், உள்ளெலாம் வேகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் ஹையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீடியம் ஹையில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு போகிறீங்க. ஏன்னா வந்து உள்ளேயும் கொஞ்சம் வேகாமல் இருக்கக்கூடாது இல்லை, அதனால் திருப்பி திருப்பி போட்டு ஒரு மொத்தம் ஒரு 8 மினிட்ஸ் இருந்தால் போதும். சிக்கனை நம்ம ரொம்ப நேரம் பொரித்தோம்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம வெளியே KFC-ல வாங்குற சிக்கன் மாதிரியே இருக்குது. மேலே அந்த கேர்ள் கேர்லாக வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் ஒரு 8 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் உள்ளேயுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது, வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீசஸாக பெரிய பெரிய பீசஸாக இருக்கனால ஒரு பீசஸாக போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம பர்கராக சாப்பிடணும்னாலும் ஓகே, இல்லைன்னா அப்படியே நம்ம கெச்சப்பில் முக்கியம் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் பர்கருக்கு வந்து பன்னை டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் பட்டரை ஹீட் பண்ணிவிட்டு பர்கர் பன்னுன்னு சொல்லி வெளியே வாங்குங்க, பட் இங்கே எனக்கு கிடைக்கல. ஸோ நார்மல் பன் நான் எடுத்திருக்கேன், பட் ஸ்வீட்லெஸ் பன் வாங்குங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரஃபாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அரேஞ்ச் மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பன்னு, நம்ம டோஸ்ட் பண்ண பன்னு, அதுக்கு மேலே கெச்சப், அது ஃபஸ்ட் லேயர் தடவிட்டு அதுக்கு மேலே லெட்யூஸ் வைப்பாங்க. ஆனியன் வேணும்னா ஆனியன் வைக்கலாம், டொமேட்டோ வைக்கலாம், பட் என் பசங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ நான் கேபேஜ் இருந்துச்சு, ஸோ அதை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி அதை வச்சேன். அதுக்கு மேலே நம்ம ப்ரோஸ்டட் சிக்கன், அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் மயோனைஸ். ஸோ அதையும் நல்லா ஃபுல்லாக ஊற்றி கவர் பண்ணி மயோனைஸ்லாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். நம்ம வந்து வேணும்னா மயோனைஸ் வைக்கலாம், இல்லை சீஸ் மட்டும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. சீஸ் வச்சு செய்யணுன்னா நம்ம அகெயின் டோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம், அப்போ தான் சீஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸோ நம்ம கெச்சப் தடவுனதுக்கு மேலே இந்த கேபேஜ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சிக்கனையும் வச்சுட்டு அதுக்கு மேலே மயோனைஸும் கொஞ்சம் ஊற்றிட்டு, என் பசங்களுக்கு இந்த மயோனைஸ் சீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால எல்லாமே நான் ஆட் பண்ணுவேன். ஸோ சீஸ் லைசஸை மேலே வச்சு டாப் பார்ட்டை கவர் பண்ணி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு வைங்க, ஸோ என்ன கீழே மட்டும் அடி பிடிச்சிரும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த அங்கே பாருங்கள் இந்த சைஸ்லலாம் சீஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சுட சுட சீஸி சிக்கன் ரோஸ்டட் பர்கர் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த எக்ஸாக்டாக. ஸோ நம்ம சிக்கன் பட்டி வச்சும் செய்யலாம், இல்லைனா இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.